வம்சி வீட்டுக்கு வந்து பார்த்தா தீப்தி வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. இவளுக்கு ரொம்ப அதிக பிரச்சனை நிறைய ஆகி போயிருக்கு. இப்பெல்லாம் எங்க போற வர எதையும் சொல்றது இல்ல, போன் பண்ணா போனும் எடுக்கிறது இல்ல. இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு அப்படின்னு தீப்தி வருவானே, ரொம்ப கோவமா தீப்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் வம்சி. இந்த பக்கம் காலேஜில் முதல் நாள் தம்பியை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக தீப்தி அவன் காலேஜுக்கு போனான். தம்பி ரொம்ப கெஞ்சி கேட்டதால சினிமாக்கு போக ஒத்துக்கிட்டா தீப்தி. சரிடா கமல், இன்னைக்கு நீ கேட்ட மாதிரி சினிமா போய் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமே வீட்டுக்கு போ. இந்த பக்கம் தீப்தி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு வம்சி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தான். பொழுது போய் ராத்திரியே ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் ஆகி இருட்டியே போச்சு, அவ இன்னும் வீட்டுக்கு வராம எங்கதான் போனானே தெரியலையே. இவ பண்ற சேஷ்டையெல்லாம் பார்க்க எனக்கு கோவமா வருது. இவன் உடம்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. நான் அவளை ரொம்ப அன்பா பார்த்து ரொம்ப கெடுத்து வச்சிட்டேன். இதுக்கு மேல புருஷனா எப்படி இருக்கும்னு அவளுக்கு காட்டுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோவமா அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். சினிமா பார்த்து முடிச்சுட்டு தீப்தியும் கமலும் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவன் ரூமுக்கு போயிட்டான். தீப்தி அவளும் தன் ரூமுக்கு போறப்ப வம்சி அவளை தடுத்து நின்று பேச ஆரம்பிச்சான். நில்லு, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு, எங்க போன? வம்சி கேட்டதுக்கு பதிலே சொல்லாம அமைதியா நிப்பா தீப்தி. உன்னதானே கேக்குறேன், பதில் சொல்லு, எங்க போன? ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி, அதுக்குதான் லேட் ஆச்சு. ஓஹோ, அப்பனா நீ இப்ப வரைக்கும் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு தான் வர? ஆமா. இப்ப பொய் சொல்ல கூட கத்துக்கிட்டியா? அது உங்களால தான் முடியும், என்னால முடியாது. வாய மூடு, பொய் பேசுனது இல்லாத எது தெரிஞ்சு பேசிட்டு இருக்கியா? இன்னைக்கு நீ ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு உன் ஆபீஸ்ல கேட்டேன் நான், அவங்க சொன்னாங்க.